ஹலோ படி, இன்னைக்கு நான் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் ஆஃப் தி டெட் சீசன் ஒன் எபிசோட் டென் தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அண்ட் சின்ன எபிசோடும் கூட தான். ஸோ மறக்காமல் பாருங்கள் அண்ட் முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோயினும் அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்நேரம் நம்ம ஹீரோ வந்து ரெடியாகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா கேட்பாங்க, என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் வந்து எங்கள் அம்மாவை வந்து கண்டுபிடிக்கணும், எங்கள் பேரண்ட்ஸ் இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க, மேபி சேஃபாக தான் இருப்பாங்க, நான் அவளை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே பெட்டர் லக் அப்படின்ற மாதிரி தெரியும். அதாவது எல்லாருக்குமே தெரியும் அவங்க செத்து போயிருப்பாங்க அப்படின்ட்டு, சரி நல்லா தேடு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் ஆறுதல் சொல்லுவாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து யாரோ வர மாதிரி தெரியும் காரில், யாருன்னு பார்த்தா நம்ம பிங்கரோட அப்பா தாங்க. அவர் என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய மினிஸ்ட்ரி ஆஃப் தி டிஃபென்ஸில் அவர் தாங்க பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி. அவர் என்ன பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருந்து ஒரு ஜாம்பிஸ் வந்து பிடிச்சிட்டு வந்திருப்பாரு. இந்த ஜாம்பிஸ் வந்து இங்கே உள்ள எல்லாரும் மக்களுக்கும் காமிப்பார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள யாருமே அந்த ஜாம்பிஸை பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த ஜாம்பிஸ் ஓப்பன் பண்ணி விடுவாங்க பாருங்க, அப்போதான் அந்த ஜாம்பிஸ் ஒருத்தவங்க முன்னாடி பயங்கரமாக கடிக்க வரும். ஸோ எல்லாருமே பயந்து போயிட்டு இந்த மாதிரி தான் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாங்கன்னா சுட்டு தள்ளுங்க அப்படின் போது அந்த ஜாம்பிஸை சுட்டு தள்ளுறாங்க. ஸோ இப்படி தான் வெளியில் நிலைமை இருக்குன்றதே இவங்க இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க மற்றவங்க எல்லாருமேனு. இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க, நம்மளும் இப்படி தான் சுட்டு தள்ளுவாங்களோ அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி இதான் ரீசன், சுட்டு தள்ளுறது வேறு எதுவுமே இல்லை, அவர் பண்ணுறது வேணால் கொடுமையாக இருக்கலாம் பட் இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோட குரூப் என்ன பேசிக்கிறாங்கன்னா சரி சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும், ஏன்னா ரொம்ப நாளைக்கு நம்மளும் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம குண்டை சைடு வராங்க. குண்டை பார்த்தா பயங்கரமாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா நான் பயங்கரமாக ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கும் கண்ணில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னையும் அவங்க கூட சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம பிங்க் டப்பா என்ன சொல்லணும், சின்ன பையன் அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விதறி விட்டுறாரு. உடனே பிங்க் ஹெட் பார்த்து நம்ம குண்டனு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு வரா, இது வரைக்கும் அவன் தான் என்னை காப்பாற்றிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனும் அதான் சொல்கிறான், இது வரைக்கும் அவங்க தான் எங்களை காப்பாற்றிட்டு இருந்தான், அவன் பெரிய ஸ்னைப்பராக வருவான் கண்டிப்பாக வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பிங்கரோட அப்பாவுக்கு சரின்னு சொல்லிட்டு மனசு இல்லாமல் ஓகேன்றாரு. நல்லா வந்தால் நல்லது தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம்.